அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நண்பர் கோவிந்தராஜ் தென்னந்தோப்பில் இருக்கிறா, ஃபுல்லாக வந்து எருக்களை போட்டிருக்கிறாருங்க. எருக்களை போட்டால் நல்லா ஐக்கியமாக மரம் அப்படின்னு கேட்டார். நல்லா ஆயிருமுங்க போடுங்க அப்படின்னா, என்ன ரொம்ப காப்பு கம்மியாகிடுது. மரத்தில் வந்து இந்த ஊசி வண்டு தொலை போட்டு எல்லாம் தண்ணியாக ஒழுகி மரமெல்லாம் டல்லாகி கிடக்குதுங்க. அதுக்கு வந்து ஒரே நிவாரணம் எருக்களை தானே நம்ம முதல்லிருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறா. இப்போ வந்து எல்லா குழியிலையுமே எருக்களை போட்டிருக்குதுங்க. ஒரு 2.5-3 அடிக்கு குழி எடுத்து ஃபுல்லாக எருக்களை வந்து நப்பியிருக்கிறாரு. எருக்களை நப்பி இனி அப்படியே கொஞ்சம் எருவை கொட்டி மண் எழுத்து விடுறது தான் வேலை. இதெல்லாமே ஜேசிபியில் குழி எடுத்துருக்குது. 6 அடி நீளம், 2 அடி அகலம், 2.5-3 அடி ஆழமுங்க. இந்தளவுக்கு எடுத்துட்டாவே போது. இந்த மாதிரி எருக்களை கிச்சனை போட்டிருக்குதுங்க, கொண்டு வந்து குழி நிறையா அப்படியே மண்ணை தள்ளி விட்டு வட்டப்பாத்தி போட்டு தண்ணி விட்டால் போதுமுங்க. மரம் வந்து ஒரு 3 மாதத்தில் நல்லா கருப்பாயிரு. 6 மாதத்தில் பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடலாமுங்க. அப்புறம் 2வது மரம் வந்து இது கொஞ்சம் அடம்பாக போட்டாங்க, அதுவுமே ஈல்டு வராததுக்கு ஒரு காரணம். நம்ம இந்த தென்காசி கடைநல்லூர் சைடெல்லாம் போய் கேட்டால் ஏக்கருக்கு எத்தனை மரம் நடுவீங்கன்னு, 100 மரம் நடுறோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஏரியா மாதிரி ஈல்டு வரலை, ஈல்டு வரலைங்கிறாங்க. ஈல்டு வராததுக்கு காரணம் மரத்தை பிடிச்சி முளைப்பறி ஓட்ட மாதிரி அடர்த்தியாக நட்டி வச்சிட்டால் வராதுங்க. ஏக்கருக்கு வந்து 60 மரம், அதுதான் கணக்கு. 60 மரம் நட்டால் நல்லா காய்க்குமுங்க. எல்லா வெள்ளாமையுமே அப்படித்தான். இடம் வந்து நல்லா விலாசமாக இருந்ததுன்னா ஈல்டு அதிகம் வரும். நம்ம என்னன்னு நினச்சிக்கிறா, நாற்று அதிகமாக நட்டால் தான் ஈல்டு அதிகம் வரும். மரங்களினுடைய எண்ணிக்கை, நாற்றுகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் ஈல்டு அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லைங்க, கம்மியாக இருந்தால் தான் வரும். இந்த கரும்பு வந்து எப்போவுமே தாளவாடியில் நல்லா விலாசமாக விட்டு தான் பார்கோதி போடுவாங்க. அங்கே 100 டன் எடுக்கிறாங்க, நம்ம 50 டன்னுக்கே குட்டிக்காரன் அடிக்கிறோம். அது காரணம் வந்து அந்த கேப் வேணுங்க. ஒவ்வொன்றுக்கு உண்டான இடைவெளி, காத்தோட்டம், வெளிச்சம், இதுக்கெல்லாம் கிடைச்சா தானே குரோத் வருமுங்க. இதை இந்த தென்னம்புள்ளி லேசாக ஜேசிபியில் முட்டுனதுக்கே பட்டுன்னு கட்டாகி விழுந்துடுது. அந்த தெரியுது பாருங்க, ஊசி கொண்டு போட்டு ஒரு சைடையவே முடிச்சு போடுதுங்க. அதே மாதிரி லைன் மேலே விழுந்துருக்கு அப்படின்றத கட் பண்ணிட்டார். இதுக்குள்ளே ஒரு 5-6 மரத்தை எடுத்து விடணுமுங்க. நீங்களுமே வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற இடத்துலையெல்லாம் வந்து ஒவ்வொரு மரத்தை எடுத்துட்டீங்கன்னா மரம் வந்து நல்லா காய்க்க தொடங்கிடுமுங்க. இல்லைன்னா மரம் சொல்லு சொல்லணும் வாழக்கம் மாட்டால் வளர்ந்து மேலே போயிட்டே இருக்குது, காய்க்காது. இதில் பாருங்க, ஈல்டே இல்லை. இந்த இடத்துல வந்து ரொம்ப அடர்த்தி, அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால வந்து குலைக்கு நாளுகாய் நிற்குதுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா குழி எடுத்தாச்சு, போட்டு மண்ணை தள்ளி தண்ணி விட்டோம்னா கீழ்வேர் வந்துடுங்க. கீழ்வேர் வந்துரு, புதுவேர்கள் நிறையா வந்துரு. இப்போ இந்த வருஷம் பூராமே வந்து தெம்பரத்தல் எடுத்துருக்குது, அடுத்த வருஷம் பூரா வடவரத்தல் எடுக்கணுங்க. குழி எடுக்கிறது நம்ம அப்படித்த எல்லாமே ஒரே சைடு எடுக்கணும். இதில் மாற்றி மாற்றி எடுத்துருக்குறாங்க. ஒரே சைடு எடுத்துட்டோம்னா தான் நம்மளுக்கு இந்த வருஷம் இந்த சைடு எடுத்துருக்குறோம், அடுத்த வருஷம் அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கிறது. அப்படி வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாங்க. தென்னந்தோப்புகள்லாம் வந்து பொள்ளாச்சியிலையெல்லாம் கண்ணில் பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்ப டல்லாகி கிடக்குது. அதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு எருக்களை தானுங்க. எருக்களை வெப்பாலை அது ஒன்று. அடுத்தது வந்து நம்ம பாச்சான்ங்க. பாச்சான் வெட்டி உள்ளே போட்டாலும் நல்லா வேலை செய்யும். கொளிஞ்சி இருந்து பிடிங்கி போட்டு மூடிட்டிங்கனாலும் நல்லா வேலை செய்யும். இது வந்து காஞ்சி போற கூடாதுங்க, உடனே வந்து மூடிடணும். இப்போ வந்து இன்னும் பாக்கி குளிக்கு வெட்டுறக்கு போயிருக்கிறாங்க. வெட்டிட்டு வந்து போட்டோன்னே ஜேசிபி விட்டு குப்பை கொட்டி அப்படியே நாளைக்கே மண்ணை தள்ளி விட்டுருவாங்க. அப்படி தள்ளிட்டாலும் மட்டும்தான் வேலை செய்யும். காஞ்சி போகிற குட்டை எருக்களை பூரா சத்து போயிருமுங்க. சத்து போயிடுதுன்னு ஒன்றும் இல்லை, எருக்களை வேஸ்ட்டாக போயிடு. ஒரு மரத்துக்கு வந்து கொடுக்கலாங்க 30 கிலோ கூட. நம்ம அதுதான் சொல்கிறோம், ஒரு மரத்துக்கு வந்து 3 எருக்களை செடி நட்டுக்குங்க அப்படிங்கிறது. பொலிக்காலில் தான் நட்டுக்கணும். நடுவழியெல்லாம் நட்டால் நாளைக்கு ஏதாவது உழவுகளை ஓட்டினா பிடுங்கிட்டு வந்துடு. பொலிக்காலில் வேலி மாதிரி ஒரு 10 அடி அகலத்துக்கு ஒரு 3 அடி கேப்பில் 3 வரிசையை நட்டிங்கன்னா அறுத்தறுத்து போட்டே இருக்கலாம். அதுவும் வந்து இப்போ இளஞ்செடியாக இருக்கையில் அறுத்து போட்டால் வெயிட் நல்லா வரும், பூரா இலையாகவே இருக்குமுங்க. நம்ம செடி முற்றி கெழுது தட்டி போச்சுன்னா பூரா இலையில் வந்து அந்த தலைவலி மட்டும்தான் இலை இருக்குது. அதனால் வந்து உடனே அறுத்து 3 மாதத்துக்கு ஒருக்கா அறுத்து போட்டுட்டே இருக்கலாமுங்க. நல்ல ரிசல்ட் கட்டாயம் வரும். நம்ம முன்னோர்கள் பண்ணின விவசாயத்தில் எருக்களை, கொளிஞ்சி, இந்த வெப்பாலை இதுகளில் இல்லாமல் அவங்க பண்ணவே இல்லைங்க. அதையெல்லாம் போட்டுட்டே இருந்ததுனால தான் காடு வளமாகவே இருந்தது, நல்ல ஈல்டு வந்துகிட்டே இருந்தது. அதை சாப்பிடும்போது நம்மளுக்கும் நோயே வராமல் இருந்ததுங்க. அதனால் இந்த பதிவு எதுக்காக போடுறோம்னா, இந்த மாதிரி நீங்களும் குழி எடுத்து தென்னந்தோப்புக்கு எருக்களை போடுங்க. எருக்களுக்கு எங்கே போகிறது அப்படின்னா, பொள்ளாச்சி வாய்க்காட்டிலையெல்லாம் எருக்களையே இல்லை, ஏன்னா பூராமே தோப்பாச்சு, எருக்களை செடியும் இல்லாமல் போயிடுது. அதனால் சுற்றியும் வேலி மாதிரி எருக்களையும் நட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆடாதோட நொச்சி, நீர் நொச்சி இந்த மாதிரி ஐட்டத்தையும் கூட நட்டு வச்சுட்டு வெட்டி ஃபுல்லாக ஏற்றிகிட்டே இருக்க வேண்டியதாக. உள்ளே வந்து மக்குகளை உருவாக்குனாலே அருமையான ரிசல்ட் வந்தே தீரு. எருக்களை இந்த இடத்துல தான் குட்டா போட்டிருந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்க காய் இருக்குது, இதுதான் காய்.
இது ஒன்றும் பச்சைக்காயாக இருக்குது. இந்த காய் வந்து நல்லா முத்தி வெடிச்சிடுதுன்னா உள்ளே விதை இருக்குங்க. இப்போமே விதை இருக்குது, பிஞ்சு விதையாக இருக்குது பாருங்க. இதை விதை இருக்கல விதை. இந்த காய்க்கு வந்து பாலித்தீன் கவரை கட்டி விட்டிங்கன்னா விதை உள்ளேயே நின்றுக்கு, இல்லைன்னா வந்து வெடித்து பஞ்சாக பறந்து வெளியில் போயிருமுங்க. இதுதான் விதை. இதை எடுத்து போட்டிங்கன்னா 95% முளைப்பு திறன் இருக்குங்க. இருக்கில் போட்டுவிட்டு நாற்றாக பண்ணி அந்த தென்னம்பழ பாத்திலேயே நாற்று போட்டு எடுத்து கூட நீங்கள் நட்டு விட்றலாம். எருக்களை வந்து புடிங்க நட்டாலும் ஒன்றும் போகாதுங்க. தண்ணி தேங்குகிற பூமியில் மட்டும்தான் எருக்களை பட்டு போகுது, மற்றது வந்து பட்டே போகாது. இதை விட வேலை செய்யணும்னா பாச்சான்ங்க. அந்த கொம்பு கள்ளின்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, பாச்சான்னு போட்டிங்கனாலும் வரும், கொம்பு கள்ளின்னு போட்டிங்கனாலும் வரும். அதை சும்மா இப்படி ஒவ்வொரு முளத்துக்கு தரித்து வேலையோரத்தில் நட்டுவிட்டால் அருமையாக வந்துடுங்க. ஒரே வருஷத்தில் நம்ம வெட்டி உள்ளே போட்டுக்கலாம், ஆனால் வந்து கிட்ட போய் வெட்டிடக்கூடாது. பாச்சான் வெட்டும்போது கண்ணில் பால் அடித்ததுன்னா கண்ணுக்கு ரொம்ப சிரமம் ஆயிருமுங்க. ஏன்னா நான் ஒரு தாட்டு வெட்டி மூஞ்சியே வீங்கி போச்சு, கண்ணில் போய் பால் அடித்து ரெண்டு கண்ணுலையும் அடித்து. அது அந்த நம்ம கோயம்புத்தூர் சின்னவேடம்பட்டி ஏரிக்காரங்களுக்கு உயிர் வேலிக்கு நடுறதுக்காக ஒரு இடத்துல வெட்டணும். அது பாச்சான் மட்டும் நீங்கள் வந்து எப்படின்னா ஜல்லை இருக்குது இல்லைங்க, ஜல்லை போட்டு இழுத்தம்னாலே டப்பு டப்புன்னு கட் ஆயிரு. அப்படியே ஜல்லையிலையும் இழுத்து கொண்டு வந்து குழிக்குள்ள விட்டு மூடிட வேண்டியதுதாங்க. திருப்பியும் சொல்கிறேன், இந்த எருக்களை பாச்சான் வெப்பாலை இதெல்லாம் போட்டால் பச்சையிலேயே மூடிடணுங்க. காஞ்சி போகிற குட்டைங்கன்னா அதில் இருக்கிற பால் பூரா ஆவியாகி வெளியில் போயிடும். அப்படியே போட்டு உடனே மூடிட்டால் நல்ல ரிசல்ட் வருங்க. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த இவர் தோப்பு வந்து அடுத்த வருஷம் வீடியோ எடுத்து போடுறோம், இந்த வருஷம் பார்த்துக்குங்க மேலே காப்பு எப்படி இருக்குதுன்னு. ஒன்றுமே இல்லைல்ல, நாலு காய் நிற்கிது மரத்துக்கு. அடுத்த வருஷம் வந்து நல்ல ஈல்டு வந்துடுமுங்க, நல்ல ஈல்டு வந்துடும். அப்போ உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டு கண்ணு முன்னாடி பார்த்துடலாங்க. ஏன்னா நான் வந்து நம்ம மரத்துக்கு ஒரு 50 மரம் காய்க்காமல் இருந்தது, அதுக்கு எருக்களை போட்டு தான் வந்து மரத்தை காய்க்க வச்சுருங்க. அப்புறம் வந்து இப்படி போட்டு போட்டு மூடிகிட்டே இருந்தால் வண்டலாயிருமுங்க. அந்த மண் வண்டலாயிட்டால் அது வந்து 100 வருஷம் ஆனாலும் வண்டலாகவே தான் இருக்குது. நல்லா வேரோட்டா காத்தோட்டத்துக்கு அருமையாக இருக்குங்க. அப்போ வந்து தன்னாலேயே மரம் காய்ச்சிக்குமுங்க. இதுக்கு மேலே ஏதாவது மேலும் தகவல் வேணுன்னா கீழே கமெண்டில் போடுங்க, அதுக்கு உங்களுக்கு வீடியோவே போட்டு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.